சில சமயத்தில்
விதத்துல தவறுகள் ஏற்பட்டு விடலாம். ஆனால் அதற்காக பேதுரு பர்னபா சில யூதர்கள் அந்த சூழ்நிலை நிமித்தமாக தவறு செய்தார்கள். ஆனால் அதிலே அவர்கள் உட்கார்ந்து விடல. கடைசியில் அவர்களை பார்த்தா பேதுரு வந்து பெரிய ஒரு இயேசுவை எப்படி சிலுவையில் அதை தலைகளாக வைத்து சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகள் ஏற்படுவது சில வேளைகளிலே ஏற்படலாம். ஆனால் அதை நினைத்துக் கொண்டு அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாம் மேலும் மேலும் தவறு செய்யாதபடிக்கு அதை நாம அதாவது ஒப்புரவாகி கொண்டு மனம் திரும்பி ஒப்புரவாகி கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது நீதிமான் விழுந்தால் எழுந்து விடுவான். அவர் எத்தனை தரம் விழுந்தாலும் எழுந்து விடுவான். நீதிமொழிகள் 24:16 நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆகவே நம்மை நீதிமான்களாக இறைவன் இந்த நாட்களிலே அழைத்திருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஆகவே நீங்க எத்தனை தரம் விழுந்தாலும் நீங்கள் எழுந்திருப்பீர்கள். நாம செய்ய வேண்டியது என்ன? பாவறிக்கை செய்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 1 யோவான் 2:2 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நாம் மனம் திரும்பி மறுபடியும் கிட்டி சேர வேண்டும். அதாவது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் ஒருவரே நமக்காக பலியாக சிலுவையிலே அறைந்து விட்டார். ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் மறுபடியும் நாம் இறைவனையிலே கிட்டி சேர்த்து விட வேண்டும். ஆகவே ரசிக்கப்பட்ட தேவஜனமே, நாம் பாவம் செய்து கொண்டே அதே நிலையிலே இருக்காதபடிக்கு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன போது தவறுகள் நடக்கும், அது இயல்பு. அப்படி நாம தவறே செய்யலன்னா நாம் இங்கே இருக்க மாட்டோம், பரலோகத்தில் இருப்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசுவானவர் அந்த பாவங்களை மன்னிக்கிறதற்கு தயவிருத்த தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் கிட்டி சேர வேண்டும். அதாவது பாருங்க, ஒரு ட்ரெயின், அதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ட்ரெயின் இருக்கிறது. ட்ரெயின் வந்து சபர்னு வச்சுக்கோங்க, பேசஞ்சர் எல்லாம் சபர் மக்களாக இருக்கிறார்கள். அதாவது ட்ரெயின் டிரைவர் யார்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ட்ரெயின்ல ஏறின உடனே நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடுவோம் என்று யாரும் நினைக்க மாட்டாங்க. ட்ரெயின் ஏறின உடனே நாம ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போவோம் என்று நாம் ஏறியிருப்போம். ஏறின அடுத்த செகண்டு நம்ம அங்கே போய் நிற்போம் அப்படி கிடையாது. டிரைவர் வந்து அந்த ட்ரெயினை பத்திரமாக ஓட்ட வேண்டும். எங்கே வேகமாக செல்ல வேண்டுமோ அங்கே அவர் வேகமாக செல்வார், எங்கே ஸ்லோவாக செல்ல வேண்டுமோ அங்கே அவர் ரொம்ப ஸ்லோவாக செல்வார், எங்கே சிக்னல நிற்க வேண்டுமோ அங்கே அவர் நிப்பாட்டுவார். ஆக அந்த ட்ரெயின் கண்ட்ரோல் எல்லாமே அந்த டிரைவர்கிட்ட தான் இருக்கிறது. ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த டிரைவர்கிட்ட தான் இருக்குது. பேசஞ்சர் போய் டிரைவரை தள்ளிவிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஓட்ட முடியுமா? முடியாது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கர அதாவது இயேசுவின் கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நமக்கு தெரியாது. நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் பரலோக வாழ்வு உரிமையை நாம் பெற்றபடியால் நம்முடைய அதாவது நம்முடைய எல்லாவற்றையும் நாம இயேசுவின் கரத்தில் நாம ஒப்படைத்து விட வேண்டும். அப்பதான் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேஃபா போய் சேருவோம். இல்லை என்றால் நாம டென்ஷன் ஆகி இவர் என்ன ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறாரு, இவர் என்ன ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறாரு அப்படி என்று கீழே குதிச்சு இல்ல அடுத்த ஸ்டேஷன்ல யாராவது இறங்கணும்னா நாம போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாது. ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா?
இந்த கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நிரம்ப வேண்டும். இந்த தினத்திலே ரட்சிப்பில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து நாம ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போமாக. அதாவது ரட்சிப்பில் நாம ரட்சிக்கப்பட்டுவிட்டோம், ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா, சபையிலே நான் சேர்ந்துட்டா அது மட்டும் போதுமா, தேவனுடைய பிள்ளைகளாயிட்டா அது மட்டும் போதுமா, பிதாவானவர் நம்ம இழுத்து கொண்டு விட்டார் அது மாத்திரம் போதுமா? நாம் அந்த சவுலை போல ஆகிவிடக்கூடாது, இந்த லோத்தின் மனைவி போல ஆகிவிடக்கூடாது, இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல நாம் ஆகிவிடக்கூடாது. ஆக அதற்கு நாம் என்ன செய்யலாம்? ரட்சிப்பில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன, அதை குறித்து நாம ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 3:10 மத்தேயு 3:10 கடைசி வரை நல்ல கனி கொடுக்க வேண்டும். முதலாவது ஒரு காரியம், கடைசி வரை பாதி வரை கிடையாது, அல்லது உங்களுடைய ஆயுசு நாட்கள் 80 வருஷம் அல்லது 70 வருஷம் இருந்தால் 69 வயசு வரை நான் நல்ல கனி கொடுக்கலாம், அந்த கடைசி 1 வருஷம் நான் நல்ல கனி கொடுக்கல அப்படி சொல்லக்கூடாது. கடைசி வரை நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம இருந்தால் நாம் ரட்சிப்பில் நிலைத்திருக்க முடியும். அதாவது நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பை நாம இழந்து விடுவோம். இந்த இடத்துல பாருங்க, கனி கூடாத மரம் என்று சொல்லல, பாருங்க நல்லா நீங்க வேதத்தை வாசி பாருங்க, கனி கூடாத மரம் என்று சொல்லல, நல்ல கனி கூடாத மரம். அப்போ ஒரு மரத்துல நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போது பாக்குறதுக்கு நல்ல கனி போல தெரியும், ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா சில வேளையில புழு இருக்கும், சில வேளையில அரிச்சிருக்கும், வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்ல ருசியான கனி போல தெரியும், ஆனா சாப்பிட்டு பார்த்தா புளிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவானவர் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் போது வெள்ள சட்டை எல்லாம் போட்டிருக்காரு, நல்லா சூப்பரா இருக்க, நல்லா பாக்குறதுக்கு அப்படிதான் சாமுவேல் நினைத்தார், எல்லா பிள்ளைகளையும் அதாவது வரவழைத்தார். இப்ப பாக்குறதுக்கு நல்லா திடகாத்திரமா இருக்கான, இவன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனோ அப்படி என்று அவர் நினைத்தார். ஆனால் இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, வேற யாரும் இருக்கா, ஆடு பேச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனை போய் கூட்டுவான், போய் கூட்டுவாங்க. அப்ப அவனை பார்த்த உடனே தேவாவியன் இவன் தான் நான் சொன்னான், எனக்கு சரியான ஆள் இவன் தான். அப்ப நம்ம பாக்குறதற்கு வெளியில இருந்து பார்க்கும்போது நல்ல கனி கொடுக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா புளிக்கிறோமா, அல்லது உள்ளுக்குள்ளார நாம அது அப்படியே குழு குழுவா இருந்து பாருங்க, அப்படி நாம நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி இருந்தால் நாம கடைசி வரை நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ரட்சிப்பில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டுமானால் முதலாவது கடைசி வரை நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம மாற வேண்டும். அதாவது நம்மிடத்தில் இயேசுவானவர் நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். லூக்கா 13 லூக்கா சுவிசேஷம் 13:7-9
ஆனா நாம் மன்னிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மற்றவர்களை மன்னிக்கிறதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு 13 மத்தேயுவின் சுவிசேஷம் 13 அடுத்ததாக மூன்றாவது காரியம் வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் வசனத்தை நாம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் முடிவு பரியந்தம் அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாதியில மாத்திர கிரியை செய்து ஏதோ ஒரு உபத்திரவம் துன்பம் வரும்போது நம்முடைய ரட்சிப்பை நாம இழந்துவிடக்கூடாது. தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் அதான் கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்புறம் துன்பம் துக்கம் உபதிரவம் வந்தவுடனே நம்முடைய ரட்சிப்பை நாம இழந்து விடக் கூடாது. ஆகவே வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும். அப்படி நிலைநிற்கும் போது ரட்சிப்பில் கடைசி வரை நாம நிலைத்திருக்க முடியும். நாம கொஞ்ச காலம் மாத்திரம் வேறு அந்த வேறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபவுண்டேஷன் அது ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு புயல் மழை வந்த உபதிரவம் துன்பம் வந்தாலும் இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க சில பேருக்கு பாருங்க ஒரு கொஞ்சம் துன்பம் துக்கம் உபத்திரம் வந்தவுடனே நாம முதல் சொல்றது நமக்கு கண் இருக்கா இல்ல கால் இருக்கா கை இருக்கா அப்படிதான் நாம இறைவனை பார்த்து நாம் கூப்பிடுவோம் சொல்லுவோம். அப்படி நாம சொல்லக்கூடாது. ஏனென்றால் அப்படி நாம சொல்லுகிறவர்கள் யார் என்றால் உங்களுக்குள்ள அந்த வசனம் வந்து வேறு உங்களுடைய வேறு இல்லாதபடிக்கு நீங்க அப்படியே அன்ஸ்டேபிளா இருக்கிறனாலதான் இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் முடிவு பரியந்தம் அந்த வசனத்தை விட்டு நாம் விலகவே கூடாது. ஹல்லேலூயா. சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சத்தியத்தை விட்டு நாம ஒருபோதும் விலகவே கூடாது. அப்படி விலகிறது என்றால் உங்களுடைய துன்பம் உபசரமா ஏதாவது வந்தா பாதியிலே நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோம். அப்படி இழந்து விடாதபடிக்கு நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவது காரியம் மத்தேயு 25:30 வசனம் மத்தேயு 25:30 பெற்ற தாளத்தை கடைசி வரை நாம பயன்படுத்த வேண்டும். நான்காவது காரியம் ஒவ்வொருவருக்கும் இதை அநேக முறை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கொடுத்திருப்பார். அந்த தாளத்தை கடைசி வரை யாருக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் உலகத்திற்காக பயன்படுத்துவோம். கரெக்டா இல்ல? உலகத்திற்காக நம்முடைய தாளத்தை பயன்படுத்த கூடாது, மாறாக கடவுளுக்காக நம்முடைய தாளத்தை பயன்படுத்த. ஹல்லேலூயா. தாளத்தை பயன்படுத்த தவறுகிறவர்கள் 30வது வசனம் நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிக்கங்க பெரிய தீங்கை அடைவார்கள். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு சுவிசேஷம் அறியக்கூடிய தாளத்தை கொடுத்திருப்பார். அதை நாம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஆத்மாதாயம் செய்யக்கூடிய தாளத்தை கொடுத்திருப்பார். அதை நாம செய்ய வேண்டும். ஒருவருக்கு கடவுளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு ஏவுதல் அதை நாம் செய்து விட வேண்டும். ஆலயத்துக்குரிய காரியங்களுக்கு ஒரு சில பேருக்கு தாளத்தை கொடுத்திருப்பார். கடைசி வரை நாம் அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊழியத்திற்குரிய வாஞ்சியை கொடுத்திருப்பார். அதை நாம செய்ய வேண்டும். அதை விட்டுவிடக் கூடாது. அது ஒரு டைம் இருக்கும், டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுவரை நாம பொறுமையாக இருக்க வேண்டும். அதாவது இந்த ஊழியத்துல இருக்கிறவர்கள் அந்த ஊழியத்திற்கு வருகிறவர்கள் மற்றவங்க சொப்பனம் சொல்லி நீங்க யாரும் வரக்கூடாது. நன்றாக விலகி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நான் ஒரு டிப்பா
அப்படி என்று கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு இறைவன் உதவி செய்வார்.
மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் நாம் மன்னிக்கிறதுக்கே ஒரு சூழ்நிலை இருக்காது, ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தோம் அடுத்த பெற்ற தாளத்தை கடைசி வரை பயன்படுத்த வேண்டும். கடைசி வரை விசுவாசத்தை விட்டு விலகவோ பின்மாறவோ கூடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நிற்கிறவன் நான் எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு, எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப யார் நம்ம கடைசி வரை இந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களே, நாம கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும்? நான் எல்லாத்துலயும் நிற்கிறான், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறான் அப்படி என்று எண்ணாதீங்க. நிற்கிறவன் எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே குறைகள் இருக்கிறது, நம்மிடத்திலே அநேக தவறுகள் இருக்கிறது, அதை நாம சரி செய்து கொண்டே போக வேண்டும். கடைசி வரை நம்முடைய ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 10:22 கடைசியாக மத்தேயு 10:22 நிலைநிறுத்திருக்க செய்ய வல்லவன் அவருடைய நாமத்தை நாம ஏற்றுக்கொள்கிறோம் பாத்தீங்களா. அப்ப எல்லாராலும் பகைக்கப்படுவோம், ஆனாலும் அவர் நாமம் இயேசுவின் நாமம் நம்மை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. முடிவு பரியந்தம் ரட்சிப்பை நாம கடைசி பரியந்தம் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிறவரை ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய நாமத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் பிள்ளையாக மாற வேண்டும். இயேசுவின் பிள்ளையாக மாறும் போது, இயேசுவை நாம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எல்லாராலும் பகைக்கப்படுவோம், ஆனாலும் நாம் முடிவறிந்தோம் நிலைத்திருக்க வேண்டும். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முடிவு பரியந்தம் நிலைநிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா? நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அதாவது பிதா நம்மை இழுத்து கொண்டு விட்டார், நாம் அவருடைய அவரை நாம நம்மை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கிறது யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. நாம் இயேசுவை தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், பரலோக வாழ்வு நமக்கு இருக்கிறது. அதனால எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் சென்று விடுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் இருக்கும், அதை நம்ம சரி செய்து கொண்டு நாம ஒப்புரவாகி மனந்திருப்பு ஒப்புரவாகி பாவறிக்கை செய்து கொண்டு நாம சுத்திகரித்து நம்மை நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் அதாவது ரட்சிப்பில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, அதாவது கடைசி வரை நல்ல கனி கொடுக்க வேண்டும், நல்ல கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க கூடாது, நல்ல கனி கொடுக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் முடிவறிந்தும் நிலைநிற்க வேண்டும். பெற்ற தாளத்தை கடைசி வரை பயன்படுத்த வேண்டும். கடைசி வரை விசுவாசத்திற்கு விலகுவோ பின்மாறுவோ கூடாது. அப்படி பின்மாறினா நாம நீதிமான்களாக அழைக்கப்பட்ட முடியாது, நம்மேல் இயேசுடைய ஆத்மா பிரியமாக இருக்காது. ஆகவே முடிவு பெறுந்தோம் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதிலே நாம் நிலைத்திருப்போம், கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா.